வணக்கம், வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி நார்விக், NARVIK, நார்விக். எஸ், நார்விக். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆகும், நெட்ஃப்ளிக்ஸில் நான் பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IMDb-ல வந்து 6.6 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்மி, ஒரு வார் மூவி. ஸோ இது வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரௌஸ் பண்ணும்போது தான் இந்த படம் பார்த்தேன், எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஃபீட்பேக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1940-ல ஹிட்லர் வந்து ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ணி நார்வேயில் இருக்க ஒரு பார்ட்டு தான் நார்விக். அந்த பார்ட்டில் வந்து அந்த லொக்கேஷன் நார்விக் அப்படி. ஹிட்லர் வந்து 1940-ல நார்வேயில் நார்விக்ன்ற லொக்கேஷனில் ஒரு இடத்த வந்து கைப்பற்றாங்க. ஸோ அந்த கைப்பற்றதுக்கான பேக்ரவுண்டில் நடக்கிற என்னென்ன விஷயங்கள், நார்வேயன் அப்படின்னு சொல்லிட்டு சில வார், அதே மாதிரி இல்லை இட்டாலியன் பீப்புளோட அந்த பக்கம் தான் அவங்க ஒரு வார் இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு பேக்கெண்டில் வந்து நம்ம பிரிட்டிஷ், அதே மாதிரி இங்கிலீஷ்மேன், இவங்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுதான் இந்த நார்வேயை பிடிச்சா தான் அங்கேருந்து அவர் வந்து வேறு எந்தெந்த லொக்கேஷனுக்கு நம்ம டிஃபீட் பண்ண முடியுன்றத பிளான் பொறுத்துன்னு அந்த இடத்த வந்து பிடிக்க வராங்க. ஸோ இதில் இதில் வந்து நார்வேயில் இருக்கிற ஒரு ஆர்மி மேனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் இவங்க சுற்றியுள்ள நடக்கிற சில இந்த வார் ஃபைட்டில் இவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது, அதே மாதிரி அந்த ஆர்மி பர்சன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கதை வந்து அப்படியே நகருது. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் ஆகும், அது ஒரு ஸ்டெப்பாக போகும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோ வந்து ஒரு நார்வேல வந்து ஒரு ஆர்மி மேன், ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷீஸ் அ இட்டாலியன் டிரான்ஸ்லேட்டர், அதே மாதிரி பையன் வந்து சின்ன பையன். ஸோ இந்த மூணு பேருக்கும் நடக்கிற சில விஷயங்கள், அது வாரையும் காட்டுவாங்க, இவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் காட்டுவாங்க, பாண்டிங் காட்டுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா எடுத்து போயிருப்பாங்க இந்த படத்தை. பட் இது வந்து நல்ல என்கேஜிங்காக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு புரிய, ஓ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்றது. ஸோ இது வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு, கேமரா ஒர்க்கு, இந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, இது எல்லாமே அவுட் பிளாஸ்டாக இருக்கும். இது வந்து மிஸ் பண்ண முடியுமோ, இது மிஸ் பண்ணக்கூடிய படமானு கேட்டால் பார்க்கணும்னு கிடையாது. பட் இது வந்து நீங்கள் உட்காந்து ஜஸ்ட் வார் மூவி புதுசாக எதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை நான் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 18th March 2021 நார்வேயில். ஸோ டைரக்டர் வந்து எரிக் ஸ்கோபர்க் அப்படின்னு பேர். அதே மாதிரி ஹீரோயின் வந்து கிறிஸ்டின் ஹார்ட்கன், அந்த ஹீரோவை நடிச்சர் வந்து கார்ல் மார்ட்டின். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங், அந்த கார்ல் மார்ட்டின் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். அதாவது கேட்டிங்கன்னா நார்விகன் போர்ட் சிட்டியை வந்து நம்ம ஹிட்லர் வந்து ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நடக்கிற சில விஷயத்தை வச்சு ஒரு ஃபேமிலியை பாண்டிங்கை வச்சு இந்த கதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1940-ல ஒரு அந்த இந்த ஸ்ப்ரிங் ஃபீல்டு டைமில் இந்த வார் நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஹிட்லர் வந்து அந்த அவரோட டிஃபீட்டை வந்து யூரோப்புள்ள கொண்டு போகிறதுக்கு இந்த இடம் தான் ஸ்டார்ட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியை பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவியை பற்றி வேறு எதுனா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனிவே, தேங்க்யூ ஸோ மச், பாய் ஜோஷ்.